சுகர்லாம் கரெக்டா இருக்கா? ம், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு மாமா. அப்படியா? ஏய், என்னாச்சு? கண்ண கசக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, ரொம்ப நேரமா உறுத்திக்கிட்டே இருக்க. கண்ணுல தூசி விழுந்துருச்சா? எங்க கண்ண காட்டு. தூசியா? கண்ண தர. இப்படி இரு. ஏய், என்னாச்சு? கண்ண காட்டு, ஒரு நிமிஷம் எடுத்துறேன். பரவாயில்ல மாமா, நானே பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இங்க பாரு. இல்ல பரவாயில்ல, சொல்ற கேளு சட்டி. கண்ணை திறந்தா தானே தெரியும் தூசி எங்க இருக்குன்னு. சும்மா சும்மா இப்படி கண்ணை மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பாம்பெல்லாம் தைரியமா பிடிக்கிற, கொஞ்ச நேரம் கண்ணை திறக்க முடியாதா? எங்க பாரு. இல்ல மாமா, நீங்க பக்கத்துல வந்தாலே எனக்கு என்னவோ பண்ணுது. பாம்பு பிடிக்கும் போது வந்த தைரியம் நீங்க பக்கத்துல வந்தாலே ஓடி போய் ஒளிஞ்சுக்குது மாமா. சாரி மாமா, பரவாயில்ல விடுங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். தூசி தானே, நீங்க ஒன்னு சிரமப்பட வேண்டாம் மாமா. இல்ல 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 சத்தி, இரு ஒரு நிமிஷம். தூசி தானே, இப்படி அசால்ட்டா விட முடியாது. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கண்ணை திறந்து வை. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கண்ணை தர. மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா. ஏன், என்னாச்சு? என்னாச்சு சத்தி? கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி பண்றேன். இங்க பாரு, நேரா பாரு. என்ன சக்தி? அண்ணன் நிஜமாவே கண்ணுல தூசி தான் எடுத்தாரா? என்ன மேடம், காலையில ரொமான்ஸா? போங்க. நீ சிரிக்கிறதுல தெரியுது அண்ணன் எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்காரு. என்ன சக்தி, காலையில உன் வீட்டுக்காரர் உனக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்திருக்காரு? காஃபியை மட்டுமா போட்டு கொடுத்தாரு, இன்னும் என்னென்னமோ கொடுத்தாரு. என்ன சக்தி, போங்க. என்ன கொடுத்தாரு? அது வந்து அந்த நேரம் பார்த்து நான் எதர்ச்சியா வரேன். ரெண்டு பேரும் என்னமா சமாளிச்சாங்க தெரியுமா? ஆனா கடைசியில சக்தி சிரிச்சு மாட்டிக்கிட்டா. தாரணி சாமி, சிவ பூஜையில கரடி மாதிரி வந்து பூந்திருக்கீங்க. மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்களும் இப்படிதான். இல்ல இல்ல, இதை விட வேற லெவல்ல இருப்போம் நாங்க. அந்த நேரத்துல உள்ள கீழே வந்துடாதீங்க. தங்கச்சி சாமின் கூட பார்க்க மாட்டேன். கும்கி சாமி, என்ன கும்கி சாமி டென்ஷன் ஆவறீங்க? இத பாரு. ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, ஏன் எல்லாரும் தூங்காம இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்க? நைட்டு எவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருந்தீங்க? பேசாம கொஞ்ச நேரம் போய் தூங்கலாம்ல? இல்ல சக்தி, எனக்கு வேலை இருக்கு. சில கம்பெனிக்கெல்லாம் போய் ஆர்டர்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அவங்க வேற சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்க. மீனாட்சி சாமியை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. நைட்டு எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. என்னால நீங்க எல்லாரும் தூங்காம இருந்துட்டீங்களா? நீ என்ன வேணும் நான் செஞ்சேன்?
உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் கூட தூங்காம இருப்போம். ஆனா நாங்க கூட கொஞ்சம் கண்ணா செஞ்சோம் சாமி. ஆனா சிவாசாமி தான் கடைசி வரைக்கும் உங்களை தூங்க விடாம பாத்துட்டாரு. கடைசியா நீங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா டான்ஸ் எல்லாம் ஆடினீங்க போல இருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. உன்னால மட்டும்தான் இதெல்லாமே முடியும். இதுவே சிவா வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா அவன் குணத்துக்கு இன்னும் அந்த பொண்ணு டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருக்கும். சிவாவோட மனசை மாத்தி அவனை ரொமான்ஸ் பண்ண வச்சது தான் உன் லைஃப்ல நீ பண்ண மிகப்பெரிய சாதனை சக்திசாமி. இப்போ சொல்றேன் சக்திசாமி, எங்க லைஃப் நல்லா இருக்கோ இல்லையோ எங்களுக்காக தியாகம் பண்ண உங்க லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் மாலை போட்டுக்க இந்த நேரத்தில் சொல்றேன், இது நிச்சயமா பழிக்கும். சிவாசாமி மனசு மாற வேண்டியது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதெல்லாம் மொத்தமா மாறி அவன் முழு குடும்பஸ்தானா வருவான் பாருங்க. அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஈகோ பொண்ணுங்க மேலாம், ஆனா அதெல்லாம் உடஞ்சு இப்ப நிறையவே மாறி இருக்கான். அவனை மாதிரி ஒரு பொறுப்பான ஆளெல்லாம் பார்க்கவே முடியாது. நீ வேணா பாரு, உங்களுக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அவன் ஆளே டோட்டலா மாறிடுவான். அவன் உனக்கு கிடைச்சதும் நீ அவனுக்கு கிடைச்சதும் மிக மிக பெரிய மேஜிக்கல் மூமெண்ட். பாருங்க டாக்டர். வாங்க டாக்டர். என்ன சக்தி, எப்படி இருக்கீங்க? I'm okay. பரவாயில்ல, நார்மலா தான் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஞ்சர் ஜோனை கிராஸ் பண்ணிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி ராத்திரியெல்லாம் தூங்கல. அதெல்லாம் ஆட்டம் பாட்டன்னு கொண்டாடியாச்சு டாக்டர். வெரி குட், வெரி குட். எல்லாரும் இப்படிதான் இருக்கணும். நாங்க கூட ஒரு கட்டத்துல டயர்ட் ஆயிட்டோம். எங்க சிவா அண்ணா தான் கடைசி வரைக்கும் முடிச்சிருந்து சக்தியை தூங்க விடாம பாத்துக்கிட்டாரு. நான் கூட ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், இவங்களை தூக்கிட்டு வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிட்டாரு. வெரி சின்சியர். வைஃப் மேல அவ்வளவு பாசமா இருக்காரு. சிவாசாமி, நாங்க வேணா கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணட்டுமா? ஏய் எதுக்குடா? இல்ல அண்ணனும் நோக்க அண்ணியும் நோக்க நாங்க எதுக்கு குறுக்க? அப்படியே நீங்களே கண்டினியூ பண்ணலாம் தான். என்ன ரைமிங்க, பேசாம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நாங்களாம் சும்மா தான் இருக்கிறோம், நீங்க தான் பிஸியா இருக்கீங்க. டாக்டர், இப்போ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல? இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, முழுசா குணமாயிட்டாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்னென்ன கொடுக்கலாம்? ஜெனரலா என்ன வேணாலும் சாப்பிட கொடுக்கலாம். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை கொடுங்க. சக்தி, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க தைரியசாலிதான், ஆனா அதுக்காக இனிமே பாம்பெல்லாம் கையில பிடிக்காதீங்க. கேர்ஃபுல்லா இருங்க. நான் வரேன். ஓகே டாக்டர். சக்தி நீ ரெஸ்ட் எடு, நான் டாக்டர் அனுப்பிட்டு வந்துறேன். வாங்க டாக்டர். சக்தி, நான் போய் உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே சக்தி. என் தங்கச்சி சக்தி உயிர்க்க எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தினதுக்கு நன்றி. அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீதான் துணை புரியணும். சக்தி இந்த டிஃபன் சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லு என்னென்ன டேப்லெட்ஸ் போடணும்னு சொல்றேன். தேங்க்ஸ் மாமா. ஏய் டிஃபன் கொடுத்ததுக்கு இல்லாம தேங்க்ஸ் சொல்லுவ? மாமா, நான் தேங்க்ஸ் சொன்னது டிஃபன் கொடுத்ததுக்காக இல்லை, என் உயிரை காப்பாத்தினதுக்கு. அப்போ நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் மாமா? என்ன, என் உயிரை காப்பாற்ற போய் தானே உன் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு, அப்போ நான் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மாமா, நீங்க எப்பவுமே உங்க இமேஜை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க மாமா. நீங்க கெத்தா இருக்கணும், அதான் மாமா அழகு. நீங்க இறங்கி போகவே கூடாது. என்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயுமே.
அப்படியா? ஆமா மாமா. அப்புறம் ஏன் எப்ப பார்த்தாலும் என்னைய சீண்டி சீண்டி வெறுப்பேத்தி அதுல உன்னோட தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிற? அப்பெல்லாம் என்னோட இமேஜ் இறங்குன்னு உனக்கு தோணல? மாமா, நான் உங்களை சரியான பாதைக்கு கூட்டிட்டு போகணும்னு முயற்சி பண்றேன். ஆனா நீங்க போயிட்டு இருக்க பாதைதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எப்பவுமே ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது மனசு அவ்வளவு ஈஸியா ஏத்துக்காது மாமா. அதுலயும் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போகும்போது கண்டிப்பா கோவம் வரதா செய்யும். ஆனா அதோட டெட் எண்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும் அது ஒரு சொர்க்கம்னு. அதான் நீயே சொல்லிட்டே, அது ஒரு டெட் எண்டுன்னு. அப்படியே அந்த டெட் எண்டுல சொர்க்கமே இருந்தாலும் நீ சொல்ற அந்த பாதைக்கு நான் வர மாட்டேன் மாமா. வர வரைக்கும் தான் மாமா பிடிக்காம இருக்கும், வந்ததுக்கு அப்புறம் தானா பிடிக்க ஆரம்பிச்சிரும் மாமா. வந்தாதானே. சரி, டிஃபன் ஆறிட போது முத அத சாப்பிடு. ஏய் சத்தி, பாத்து என்னாச்சு? பரவாயில்ல மாமா. என்ன பரவாயில்ல? பாம்பு குத்தி இருக்குமா? ஏதோ முள்ளு குத்துன மாதிரி பரவாயில்லன்னு சொல்ற, பாத்து. ஆமா, நான் கேட்கணும்னே நினைச்சேன். உனக்கு பாம்ப கையில பிடிக்கும் போது பயமாவே இல்ல? இல்ல மாமா. மனசுக்கு பிடிச்சவருக்கு உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது எப்படி மாமா பயம் வரும்? அதான் மாமா, நான் தைரியமா பிடிச்சிட்டேன். என் காதலுக்கு முன்னாடி இந்த வலி எல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் மாமா. மாமா, நீங்க என்னை தொட்டு தாலி கட்டும் போது நீங்க தான் என் புருஷன், வேற வழி இல்ல, உங்க கூட தான் வாழணும்னு நினைச்சேன். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே உங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல் வர ஆரம்பிச்சது. நேத்து என் உயிரை காப்பாத்த நடு ரோட்ல நீங்க என்ன தூக்கிட்டு ஓடினப்போ, ஹாஸ்பிட்டல்ல நீங்க எனக்காக துடிச்சப்போ, வீட்டுல எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க மட்டும் எனக்காக என்னை காப்பாத்துறதுக்காக முழிச்சுட்டு இருந்தப்போ, நீங்க என் மேல வச்சிருந்த பாசத்தை நான் பார்த்தேன் மாமா. அப்பதான் மாமா எனக்குள்ள நீங்க முழுசா வந்தீங்க. இப்ப என் மனசுல 100% இடம் பிடிச்சிட்டீங்க. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப என் மனசுல நீங்க மட்டும்தான் மாமா நிறைஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா. பார், என் மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சிச்சுன்னா அது கடைசி வரைக்கும் மாறவே மாறாது. நேத்து நான் பண்ணதெல்லாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான். அதை நீ முட்டாத்தனமா புரிஞ்சுக்கிட்டன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இங்க பார், நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கும். ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு வெறுப்பு தான் இருக்கு. அதை என்னால மாத்த முடியல, மாத்திக்கவும் முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ஏ மாமா, பொண்ணுங்கனாலே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது தானே? ஆமா. பொண்ணுங்க பக்கத்துல வந்தாலே 10 அடி தள்ளி போயிடுவீங்க அப்படிதானே? ஆப்வியஸ்லி. சரி மாமா, இப்போ நீங்க எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கீங்க? ஏ மாமா, பொண்ணுங்க பக்கத்துல வந்தாலே 10 அடி தள்ளி போற நீங்க, இப்ப என் பக்கத்துல அதுவும் இவ்வளவு நெருக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க, இதுவே பெரிய மாற்றம் தானே மாமா? இப்ப சொல்லுங்க, என்னால உங்களை மாத்த முடியாதுன்னு மாமா? ஏய் பாத்து. மாமா, நீங்க நிறைய மாறிட்டீங்க மாமா, ஆனா உங்களுக்கு புரியல. அதை புரிய வைக்க தான் நான் இத்தனை நாளா போராடிட்டு இருக்கேன். பொண்ணுங்க தொட்டாலே கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி ஃபீல் பண்ற நீங்க இப்ப என்னை தொட்டு தூக்கிட்டு போயிருக்கீங்க. எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கீங்க, எனக்கு சேலை கட்டி விட்டுருக்கீங்க. இது பத்தாதா மாமா நீங்க மாறிட்டீங்கன்றதுக்கு? நான் மாறல மாறல மாறல, நான் எப்பவுமே மாற போறதும் இல்ல அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கீங்க மாமா, ஆனா நீங்க மாறிட்டு தான் இருக்கீங்க. ஏய் சொன்ன கேளு, புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் செட் ஆகாது. செட் ஆகாதுன்னு நீங்க எப்படி மாமா சொல்வீங்க? நான் தான் சொல்லணும், ஏன்னா இது நான் வாழப்போற வாழ்க்கை.
ஆனா அது உங்க கையில இல்லையே மாமா, அந்த கடவுள் கையில இருக்கு. என்னது கடவுள் கையில இருக்கா? என் வாழ்க்கை என் கையில தான் இருக்கு. இங்க நான் தான் முடிவு பண்ணணும் என் வாழ்க்கையில என்ன நடக்கணும் நடக்க கூடாதுன்னு. அப்படின்னா நீங்களே கல்யாணத்தை நிறுத்திருக்க வேண்டியதானே, ஏன் நடக்க விட்டீங்க? இது எல்லாமே கடவுள் போட்டு முடிச்சுதான் மாமா. சுந்தரும் மீனாட்சி அக்காவும் லவ் பண்ணணும், அதுக்கு ஹெல்ப் பண்ண நீங்களும் நானும் ஒன்னு சேரணும். அவங்க கல்யாணம் மூலமா நம்ம கல்யாணம் நடக்கணும்ன்றது விதி மாமா. நம்ம கல்யாணத்துக்காக அவங்க கல்யாணமா, இல்ல அவங்க கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக நம்ம கல்யாணமா, கடவுள் ஒருத்தருக்கு மட்டும்தான் மாமா தெரியும். இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காது. இது எதுவுமே என்கிட்ட பலிக்காது. டிவோர்ஸ் அப்ளை பண்ணது பண்ணதுதான். அடுத்த ஹியரிங் முடிஞ்ச உடனே நமக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. சரிங்க மாமா, அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்குல்ல. எதுக்கு? உங்க மனசு மாத்திரத்துக்கு தான். சரி, கடைசி வரைக்கும் எனக்கு உன் மேல ஆசைய வரலன்னா? வரும் மாமா. வரலன்னா? வரலன்னா என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்களேன். ஒருவேளை எனக்கு உன் மேல எந்த அஃபெக்ஷனும் வரலன்னா, நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம என்னை விட்டு போயிடணும். என்ன யோசிக்கிற? என்னை விட்டு போயிடணும். சரிங்க மாமா. சரி, அப்படின்னா கண்டிப்பா என்னை விட்டு போயிருவான்னு சத்தியம் பண்ண. என் மேல நம்பிக்கை இல்லையா மாமா? சரிங்க மாமா, கண்டிப்பா நம்ம டிவோர்ஸ் பேப்பர் நம்ம கைக்கு வரதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் உங்க மனசு மாறலன்னா சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம உங்களை விட்டு நான் போயிடுவேன் மாமா. சத்தியம். மாமா 1 நிமிஷம். மாமா, இன்னைக்கு தேதிய நான் அடிக்கிறேன் நீ சொன்ன அந்த வார்த்தையை நான் சொல்லியிருந்தேனா, என் வாழ்க்கையே ஸ்லிப் ஆயிடும். அதை விடுங்க மாமா, எப்படியோ உங்க வாழ்க்கை ஸ்லிப் ஆகி என் மேலதான் விழ போது. நான் தானே உங்களை தாங்கி பிடிக்க போறேன். நீங்க சொன்னதோ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பயங்கர சந்தோஷமா இருக்கு மாமா. இப்பவே எனக்கு குதி குதின்னு குதிக்கணும் போல இருக்கு மாமா. ஏய் சத்தி, சொன்ன கேளு, இறங்கு. இன்னுமா உங்க ஆட்ட முடியல சுபத்ரா. உங்க பண்ற அட்டகாசம் தாங்க முடியலமா? எதுக்கு இப்படி கடந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க? முத கீழே இறங்க.
என் மாமாவே சொல்லிட்டாரு. நான் கீழே குதிச்சிடறேன். சாரி மாமா.